திமுகவில் காலம் காலமாக இருக்கும் உடன் பிறப்புக்கு கிடைக்காத ஒன்று பல கட்சிகளுக்கு சென்று வந்த செந்தில் பாலாஜிக்கு கிடைத்துள்ளது அது திமுகவின் தலைவர் மற்றும் முதல்வர் வாயா தியாகி விசுவாசி என்ற பட்டங்களாகும் அவ்வாறு புகழ்பெற்ற செந்தில் பாலாஜியால் திமுகவுக்கும் இருபது அமைச்சர்களுக்கும் சிக்கல் உண்டாகி இருக்கிறது அதோடு அவரது அமைச்சர் பதவி மேல் கத்தியும் தங்கி கொண்டு இருக்கிறது அது என்ன என்பதை பார்ப்போமா அமைச்சர் செந்தில் பாலாஜி மீதான ஊழல் வழக்கை விசாரிப்பதற்கான சிறப்பு நீதிபதியை நியமிக்க சென்னை உயர் நீதிமன்றத்திற்கு உத்தரவிட்டதோடு செந்தில் பாலாஜின் ஜாமீன் குறித்து மறுபசலனை செய்ய மனு ஒன்றை தாக்கல் செய்யுமாறு ஜாமீன் மறுப்பு கோரிய தரப்புக்கு உத்தரவிட்டிருக்கிறார் உச்ச நீதிமன்ற நீதிபதி அபய் ஓகா சட்டவிரோத பண சலவை தடுப்பு சட்டத்தில் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டு பதினைந்து மாதங்கள் சிறைவாசம் அனுபவித்து வந்தார் செந்தில் பாலாஜி அவரை செப்டம்பர் இருபத்தி ஆறாம் தேதி ஜாமீனில் விடுவிக்கப்பட்டார் சிறையிலிருந்து வெளிவந்த இரண்டே நாட்களில் அவர் அமைச்சராக்கி அடக்கு பார்த்து இருக்கிறார் தமிழக முதல்வர் ஸ்டாலின் இந்த சூழ்நிலையில் உச்ச நீதிமன்றத்தின் உத்தரவால் செந்தில் பாலாஜி அமைச்சரான இரண்டே நாட்களில் அவர் மீது ஜாமீனுக்கு சிக்கல் ஏற்பட்டு இருப்பதாக சொல்கிறார்கள் புள்ளிகள் இதைத் தொடர்ந்து செந்தில் பாலாஜின் ஜாமீன் வழக்கு என்னவாகும் அவர் அமைச்சர் பொறுப்புக்கு மீண்டும் சிக்கல் ஏற்படுமா செந்தில் பாலாஜி விஷயத்தில் திமுக தலைமை அவசரப்பட்டு விட்டதா என பல்வேறு கேள்வி எழுந்திருக்கிறேன் இது குறித்து நம்மிடம் பேசிய அரசு தரப்பு வழக்கறிஞர் ஒருவர் செந்தில் பாலாஜி வழக்கை பிரத்யேகமாக விசாரிப்பதோடு மற்ற அமைச்சர்கள் மீது எத்தனை வழக்குகளை நிலுவையில் இருக்கின்ற என்பதையும் சொல்லுங்கள் இதே போன்று உத்தரவை பிறப்பிக்கலாம் என உச்ச நீதிமன்ற நீதிபதி தெரிவித்திருக்கிறார் எம்பி எம்எல்ஏக்கள் மீதான வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றத்தில் பணி சுமை அதிகமாக இருக்கிறது எனவே அமைச்சர் செந்தில் பாலாஜி மீதான வழக்கை விசாரிக்க சிறப்பு நீதிபதி நியமிக்க முடியுமா என்பதை சென்னை உயர்மன்றத்து தலைமை நீதிபதி பரிசீலை செய்து முடிவெடுக்க வேண்டும் அதோடு செந்தில் பாலாஜி தொடர்புடைய இந்த வழக்கை விசாரணை விரைவாக கொண்டு செல்வதற்கான நடவடிக்கைகளை தமிழக அரசு மேற்கொள்ள வேண்டும் என உத்தரவிட்டிருக்கிறது உச்ச நீதிமன்றம் இது அமைச்சர்களுக்கு எதிராக எத்தனை வழக்குகள் இருக்கின்றன என கேட்டிருப்பதன் மூலம் செந்தில் பாலாஜிக்கு மட்டுமல்ல மற்ற அமைச்சர்களுக்கும் சிக்கல் ஏற்பட்டு இருக்கிறது தலைமையின் அவசரத்தை செந்தில் பாலாஜியோடு சேர்ந்து தங்களுக்கு சிக்கல் உருவாகிறது என விழுப்புதுங்கி நிற்கிறார்கள் மற்ற அமைச்சர்கள் என்றார் செந்தில் பாலாஜி சாமீன் குறித்து நம்மிடம் பேசிய முன்னாள் அரசு தரப்பு வழக்கறிஞர் ஒருவர் அமைச்சரவை இல்லை அதனால் அதிகாரத்தை பயன்படுத்தி சாட்சியங்களை கலைக்க மாட்டார் பதினைந்து மாதங்களுக்கு மேலாக விசாரணை கைதியாக இருந்து வருவதால் அடிப்படை உரிமைகளை கருத்தில் கொண்டு ஜாமீன் வழங்க வேண்டும் என்ற செந்தில் பாலாஜின் தரப்பின் வாதங்களை அடுத்து அவருக்கு ஜாமீன் வழங்கியிருக்கிறது உச்சநீதிமன்றம் இந்த ஜாமீன் உத்தரவிலும் வழக்கு சாட்சிகள் மற்றும் பாதிக்கப்பட்டோர் தொடர்பு கொள்ளவோ அவர்களிடம் பேச நேரடியாகவோ மறைமுகமாகவோ முயலக்கூடாது வாரத்தின் ஒவ்வொரு திங்கள் மற்றும் வெள்ளிக்கிழமைகள் அதுவும் நண்பகல் பதினொன்று முதல் பன்னெண்டுக்குள் சென்னையில் உள்ள அமலாக்கத்துறை இயக்குநரகத்தில் துணை இயக்குனர் முன்பு ஆஜராகி கழத்திட வேண்டும் அதோடு மாதத்தின் முதல் சனிக்கிழமையில் மூன்று குற்ற வழக்குகள் விசாரணை அதிகாரிகள் முன்பாக ஆஜராக வேண்டும் நீதிமன்ற விசாரணைக்கு ஆஜராக வேண்டும் சிறு காரணங்களுக்காக வழக்கை ஒத்தி வைக்குமாறு கேட்கக்கூடாது என கடினமான சில நிமிடங்களை விதித்திருக்கிறது இவற்றின் படி செந்தில் பாலாஜி மாதத்தில் பத்து நாட்கள் அமலாக்கத்துறை அலுவலகத்தில் சென்று கழுத்திட வேண்டியிருக்கும் ஒரு நாள் காவல்துறையில் ஆஜராக வேண்டியிருக்கும் தன் வழக்கு விசாரணை எப்போதெல்லாம் நடக்கிறதோ அப்போதெல்லாம் நீதிமன்ற படியேறி வேண்டியிருக்கும் பிறகு எப்படி அவரால் அமைச்சர் பதவியில் தவனம் செலுத்த முடியும் காவல்துறையிலோ நீதிமன்றத்தில் ஆஜராகி கழுத்திட வேண்டும் என நிபந்தனை விதிக்கப்பட்டால் எத்தனை நாளைக்கு என்பதும் குறிப்பிடப்படும் ஆனால் செந்தில் பாலாஜி வழக்கில் அப்படி எதுவும் சொல்லப்படவில்லை அது மட்டுமல்ல நீதிமன்ற விசாரணைகள் வாய்தா வாங்கக்கூடாது என்று சொல்லியிருப்பதன் மூலம் செந்தில் பாலாஜி வழக்கின் தீவிரத்தை உச்ச நீதிமன்றம் உணர்ந்தே ஜாமீன் வழங்கியிருக்கிறது இந்த நிபந்தனையெல்லாம் நீக்க கோரி நீதிமன்றத்துக்கு சென்றால் அமைச்சராக இல்லை எனவே சாட்சியங்களை கலைக்க மாட்டேன் என ஜாமீனுக்காக செந்தில் பாலாஜி தரப்பு வைத்த வாதமும் கேள்விக்குள்ளாகும் எனவே அவரது ஜாமீன் ரத்தாகவோ அல்லது நிபந்தனைகள் இன்னும் கடுமையாகவோ வாய்ப்புகள் அதிகம் என்றார் இதற்கிடையே செந்தில் பாலாஜி அமைச்சராக பொறுப்பேற்றது குறித்து பேசுகிற உயர்நீதிமன்ற நீதிமன்ற வழக்கறிஞர் ஒருவர் செந்தில் பாலாஜி அமைச்சரானது எந்த சிக்கலும் இல்லை என சொல்வது தவறான வாதம் டில்லி முதல்வராக இருந்த அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ஜாமீன் கொடுக்கும்போது முதல்வர் அலுவலகத்துக்கோ தலைமை செயலகத்துக்கோ கேஜ்ரிவால் செல்லக்கூடாது துணைநிலை ஆளுநர் ஒப்புதல் இல்லாமல் அரசு தொடர்பான எந்த ஒரு கோப்பிலும் கையெழுத்திடக்கூடாது போன்ற நிபந்தனை விதித்தது உச்சநீதிமன்றம் இதில் கேஜ்ரிவால் முதல்வராக இருக்கக்கூடாது என நேரடியாக எங்கும் செல்லவில்லை ஆனால் மறைமுகமாக நீதிமன்ற அதைதான் சுட்டிக்காட்டி இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு அவர் தனது பதவியை ராஜினாமா செய்தார் அதே சமயம் டில்லி முன்னாள் துணை முதல்வர் மணிஷ் சிசோடியா ஜார்க்கண்ட் முதல்வர் ஹேமந்த் சோரன் ஆகியோருக்கு ஜாமீன் வழங்கப்பட்ட போது இது இதுபோல் எந்த நிபந்தனையை விதிக்கவில்லை ஏனெனி அவர்கள் அப்போது எந்த பதவியிலும் இல்லை ஹேமந்த் சோரன் குற்றவாளியே இல்லை என வாதிட்டுதான் ஜாமீன் வழங்கியிருக்கிறார்கள் ஆனால் மணீஷ் சிசோடியா செந்தில் பாலாஜி விவகாரத்து வழக்கு விசாரணை தாமதமாக என்பதனாலே ஜாமீன் வழங்கப்பட்டிருக்கிறது இதை புரிந்து கொண்டால் தான் மணிஷ் சிசோடியா மீண்டும் அமைச்சரவை இடம்பெறவில்லை ஆக ஜாமீன் வாங்குவதற்கு இவர்களின் வழக்கு எல்லாம் முன்னுரிதமாக எடுத்துக்கொண்ட செந்தில் பாலாஜி தரப்பு அதிகாரத்துக்கு வரும் ஆர்வத்தில் இந்த பிரச்சனைக்குரிய விஷயங்கள்லாம் கண்டுகொள்ளாமல் அலட்சியமாக விட்டிருக்கிறார் என்றார் இது குறைத்து நம்மிடம் பேசிய செந்தில் பாலாஜ் வழக்கறிஞர்கள் ஒருவர் எம்எல்ஏவாக இருக்கும் ஒருவரை தன்னுடைய அமைச்சரவையில் இணைத்துக் கொள்வது என்பது இருக்கும் தனி அதிகாரம் இதில் நீதிமன்றமோ ஆளுநரோ தலையிட முடியாது செந்தில் பாலாஜ் இலாக்கா இல்லாத அமைச்சராக நீடித்ததை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்ட போது ஒரு பதவியில் பதவியிலிருந்து நீக்க ஆளுநருக்கு அதிகாரம் இல்லை அவர் இலாக்கா இல்லாத அமைச்சராக தொடர தடையில்லை என சொல்லி இருக்கிறது எனவே செந்தில் பாலாஜ் அமைச்சர் பதவிக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது என்றார் இந்த விவகாரம் குறித்து அமலாக்கத்துறை சார்பில் பேசியவர்கள் இப்போது கொடுக்கப்பட்டிருக்கும் நிபந்தனைகளை நான்கு அல்லது ஐந்து வாரங்களுக்கு செந்தில் பாலாஜ் முறையாக ஃபாலோ செய்வார் அதை குறிப்பிட்டே உச்ச நீதிமன்றத்தில் நீங்கள் சொன்ன நிபந்தனைகள் முறையாக பின்பற்றுகிறோம் எனவே அதிலிருந்து விலக்கு அளிக்க வேண்டும் என மனு தாக்கல் செய்வார்கள் உச்ச நீதிமன்றம் அப்போது நிபந்தனைகளை நீக்க வாய்ப்பு இருக்கிறது அதே சமயம் செந்தில் பாலாஜி அமைச்சரானதால் அவரது ஜாமீனை ரத்து செய்ய வேண்டும் என பாலாஜியால் பாதிக்கப்பட்டோர் தரப்பிலிருந்து நீதிமன்றத்தை கோரி இருக்கிறார்கள் இது இது போன்ற விஷயங்களை மனுவாக தாக்கல் செய்துதான் விசாரணைக்கு எடுத்து வர வேண்டும் அப்படி மனுவாக தாக்கல் செய்தால் அதை ஒட்டி செந்தில் பாலாஜிக்கும் அமலாக்கத்துறைக்கும் நோட்டீஸ் வரும் விசாரணை நடக்கும் அதன் அடிப்படை செந்தில் பாலாஜி ஜாமீன் ரத்து செய்யலாமா வேண்டாமா என்பது குறித்து நீதிமன்ற தான் முடிவெடுக்கும் என்கிறார்கள் வெகு காலத்துக்கு பிறகு அதிகார நாட்கள் அமர்ந்திருக்கிறார் செந்தில் பாலாஜி ஆனால் அவர் அமர்ந்திருக்கும் நாற்காலியின் ஒவ்வொரு காலுக்கு கீழே பிரச்சனைகளும் சிக்கல்களும் சிரித்தபடி குந்தி இருக்கின்றன மேலும் இன்னொரு தகவல் சந்திக்கிறேன் வணக்கம்